ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். கடவுள் மன்னிக்கவும், மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து நான் இதனை வாசிக்கின்றேன். கடவுளின் மகனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்திலே குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் இசையாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றிலே அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். இயேசு ஒட்டக முடி ஆடையை மன்னிக்கவும் யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையிலே கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமைய மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஒரு ஊரில் ஒரு சுவாமியார், பெயர் புகழ்ந்த ஒரு சுவாமியார் இருந்தார். அவரிடம் ஆலோசனை கேட்க ரெண்டு நண்பர்கள் போயிருந்தாங்க. ஐயா, நல்ல மனிதன் இப்படி தான் இருக்கணும், நல்ல மனிதன் யார் என்று தெரிஞ்சுக்கொள்ள எப்படி இயலும், அதுக்கு வழி உண்டா அப்படின்னு கேட்டபொழுது அவர் சொன்னார், இந்தப்பா நீங்கள் அந்த ஊர் முனைக்கு போங்க, ஊருக்குள்ளே போய் அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இறப்பு இருக்குது, ஒரு சாவு இருக்குது, அங்கே போய் அந்த இறப்பில் மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புகிறாரு. சரியா? அப்போ போகிறாங்க, போயிட்டு நின்று கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாங்க, கேட்டுட்டு வந்து சொல்கிறாங்க, ஐயோ கேட்குறதுக்கே இதாக இருக்குது, எல்லோரும் காரி துப்புறாங்க, நல்ல விஷயமே சொல்ல காணோம், பயங்கரமான இதாக சொல்கிறாங்க, இவர் அவர் இவர் இப்படி இவங்க அப்படி அப்படின்னு கொச்சை கொச்சை வார்த்தையில் சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கு எதுவும் நல்லதாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மறுநாள் வருது, அவர் திரும்பவும் அனுப்புகின்றார், சரிப்பா இன்றைக்கு போங்க, இன்னொரு இடத்துல வந்து ஒரு இறப்பு இருக்குது, போய் அங்கே நின்று சும்மா மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு வான்னு போகிறாங்க. போய் நின்று கேட்டுட்டு வந்து சொல்கிறாங்க சுவாமிகிட்ட, ஆ நல்ல நல்ல விஷயங்களை சொன்னாங்க, இவர் இப்படி இருந்தார், அவர் அப்படி இருந்தார், இவங்க இப்படி செஞ்சாங்க, நல்ல நல்ல விஷயம் கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியாக பரிமாறிக்கிட்டாங்க. இறை மக்களே, ஒரு மனிதன் எவ்வாறு வாழ்கின்றான், வாழ்ந்த பொழுது இன்றைக்கே இப்படி வாழ்ந்த விஷயம்தான் நாளைக்கு நீ செத்த பிறக்கும் நல்ல செய்தியாக எப்பொழுதும் மனிதனுடைய இதயத்திலே என்றைக்குமே இருக்கும். ஆமீன். அதுதாங்க உண்மை. ஆகவே ஆயத்தமாக்குங்கள், பாதையை செம்மையைப்படுத்துங்கள், தயார் செய்யுங்கள் என்று ஸ்நாபகரலப்பல் சொல்கின்ற இந்த வார்த்தையை நாம் கேட்கின்றோம். மார்க்கு நற்செய்தி நாம் பார்த்தோம் சொன்னாக்கா, நான்கு வாரங்கள் திருவருகை காலத்தில் எல்லாமே
மைய கருத்தை கொண்டு வருகிறது. அமைதி, அமைதி, ஆகவே பீஸ், பீஸ் என்றால் நல்லது, ஷாலோம், சமாதானம் அப்படின்றது நமக்குள்ளே ஊறி இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த 4 வாரங்களும் நாம் வந்து தயார் செய்கின்றோம். அமைதி உள்ள இடத்துல என்றைக்குமே எல்லாமே பிறக்கும், எல்லாமே நல்லதாக இருக்கும், நல்ல செய்தியாக இருக்கும். இன்றைக்கு நீ என்னத்தை விளம்பரம் படுத்துறீங்க? இன்றைக்கு நாம் திருக்குடும்பத்தை எடுத்து பார்த்தோம்னாக்கா பெத்லேகமுக்கு செல்லும் ஒரு குடும்பமாக இருந்தது. ஆகவே பெத்லேகம் அவங்களுடைய அந்த அந்த ஒளி, அந்த அமைதி, அந்த அன்பு, அந்த நட்புறவு அனைத்துமே வந்து ஒரு நல்ல செம்மைப்படுத்தக்கூடிய, பாதையை ஒழுங்குபடுத்தக்கூடிய, தயார் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக நிகழ்ந்தது. ஆகவே இன்று திருவருகை காலம் 2வது வாரத்தில் நாம் வந்து 2வது மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தோம். அழகாக சொன்னார்கள் அதுக்கு அர்த்தம். விசுவாசம், விசுவாச பாதை, கடவுளை நம்பி போவது, அமைதிக்காக நாம் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்குவது. ஆகவே இதுவே வந்து முக்கிய ஒரு பயங்கரமான கருத்தாக இருக்குது. ஸ்நாபகர் லெப்பர் இன்றைக்கு வந்து ஒருவேளை சென்னையில் வந்து இருந்தார், வந்து சேர்ந்தார்னாக்கா என்னத்தை சொல்லி போதிப்பார்? ஐரின், சாக்கடையெல்லாம் சுத்தம் படுத்துங்கப்பா, அல்லூரெல்லாம் கொஞ்சம் நோண்டி விடுங்கப்பா, எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக இருக்குன்னு சொல்லுவார். சென்னை மூழ்கி போய்விட்டது. ரொம்ப பயங்கரமான ஒரு, எது நடக்கக்கூடாத ஒரு விஷயம். அவ்வளோ அவதிப்படுறாங்க மக்கள். மக்களை விடுங்க, பிராணிகள் ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருக்குது. இந்த நாயெல்லாம் தேடி வந்து 4 நாள் சாப்பாடு இல்லை, அதுங்களால் தாங்க முடியல. இது எங்கள் இடம் இல்லை, எங்கள் இடம் வந்து தெருவில், நாங்கள் என்றைக்கும் இப்படி தான் இருப்போம், நல்லா தான் இருந்தோம், ஆனால் ஃபுல்லாக தண்ணி, அதில் இவ்வளோ நாயெல்லாம் செத்து போச்சு. நான் எப்படியோ நாயெல்லாம் தேடி வந்து கது ஓரமாக நின்று ஒதுங்கி நிற்க கொஞ்சம் இடம் கேட்டு ஒரு பிஸ்கெட்டோ ஒரு தண்ணியை குடிக்க, ரொம்ப பார்க்கும்பொழுது ரொம்ப மனசு டச்சிங்காக இருக்குது. இது வந்து சுற்றி நடக்கிற விஷயம், ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ சாக்கடை இருக்குது, எவ்வளோ இருட்டு இருக்குது, எவ்வளோ மாட்டிக்கிட்டு எத்தனையோ வருஷமாகி எவ்வளோ காலமாக இருந்தாலும் சுத்தப்படுத்த முடியாமல் ஒன்றும் செய்ய முடியாமல் நாம் தவித்து கொண்டு இருக்கலாம். ஒதுங்கி நிற்க ஒரு இடம், அமைதியாக இருக்க ஒரு இடம், அமைதி நிலைநாட்டும் ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல விஷயம், நல்ல இடம் நமக்கு தேவை. ஆகவே மனிதனுடைய அந்த இதயமானது ரொம்ப புனிதமான இடம். புனித ஸ்நாபக அரளப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகல, பெரிய பெரிய விஷயமா செய்யலாம், ஆனால் சின்ன விஷயத்தை எடுத்து அவர் பெரிய தாராள உள்ளத்தோடு பயங்கரமான அன்போடு அவர் செய்தார். எங்கே போனார்? பாலைவனத்திற்கு சென்றார், பாலை நிலத்திற்கு சென்றார். அங்கே வெறுமை, ஒன்றுமே இல்லை, காஞ்ச ஒரு நிலம், வெறுமை, எம்டி. ஆனால் அங்கே போய் என்ன சொல்கிறாரு? செம்மையாக்குங்கள், பாதையை ஒழுங்குபடுத்துங்கள், உங்கள் கடின உள்ளத்தை அதனை உடைத்து நல்ல இதயமாக கடவுளுடைய வார்த்தை கேட்டு நடக்கும், பணிந்து நடக்கும் நல்ல குணம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் திகழ வேண்டும் என்று அவர் போதித்தார். நல்லதை தேர்ந்து, நல்ல விஷயத்தை தேர்ந்து, நல்ல விஷயத்தை, நல்ல செய்தியை கொண்டு, நல்ல செய்தியாகவே நீ மாறி உலகிற்கு விளம்பரம் செய். இன்னைக்கு நல்ல விளம்பரம் எங்கே வருது சொல்லுங்க பார்ப்போம். தீபாவளிக்கு கிறிஸ்மஸுக்கெல்லாம் அப்பப்போ அழகாக வரும், பச்சை டின்னு மஞ்சள் மூடி அப்படின்னு சொன்னால் ஓ என்ட்ரிகோ ஸ்னையா, சூப்பர் சூப்பர், நல்ல முறுக்கு சுடலாம், இல்லை கேசரி செய்யலாம், நல்ல பாயசம் செய்யலாம், சூப்பராக இருக்கும். நல்ல விளம்பரம், பச்சடின்னு மஞ்சள் மூடின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அது என்ட்ரிகோஸ்னு. கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் அப்படின்னு இன்றைக்கி என்ன சொன்னால் உலகுக்கு நம்ம வந்து புரிய வைக்கலாம், நல்லதை எப்படி காட்டலாம், எப்படி கிறிஸ்துவை நாம் நீங்களும் நானும் விளம்பரப்படுத்தலாம், எப்படி விசுவாசத்தை விளம்பரப்படுத்தலாம், எப்படி அமைதியை, அமைதி நாதனை நாம் விளம்பரப்படுத்தலாம் இந்த உலகத்தில், கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இதுதான் நம்மளுடைய மிஷன். நானே இந்த உலகத்தில் தூது பணி என்கிறார் போப் பிரான்சிஸ். அதாவது நற்செய்தியின், மகிழ்ச்சியின் நற்செய்தி, ஜாய் ஆஃப் த காஸ்பல்னு ஒரு மடலை அவர் எழுதியிருக்கிறார், ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அதில் எடுத்து பார்த்தோம்னாக்கா நம்பர் 273 வந்து அவர் சொல்கிறாரு, நானே அந்த தூது பணி, மனிதனை எதற்காக கடவுள் படைக்கின்றார் அப்படின்ட்டுன்னு ஒருத்தர் கேட்டார். அப்போது இதுதான் வந்து திருச்சபையினுடைய, கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினை, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுதுனாக்கா,
நம்பர் 3, 5, 8 3, 5, 8 எடுத்து பார்த்தா அந்த வரிகளில் சொல்லுது, கடவுள் அண்ணன் எல்லாத்தையும் அழகாக படைச்சாரு, ரொம்ப வித்தியாசமாகவே அவர் சிந்தித்து படைச்சாரு, உண்மையாக ஆணையும் பெண்ணையும் அழகாக படித்து ஒரு நல்ல அந்தஸ்தில் கொண்டாந்து வச்சார். ஆனால் ஒன்றே ஒன்று அவர் வந்து மனுஷங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கின்றார். மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை புகழ வேண்டும், கலிகூற வேண்டும், நன்றி உணர்வுடன் கடவுளை அவன் ஒவ்வொரு நாளும் நொடியும் பொழுதும் அவன் கடவுளை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். ஆகவே நீங்களும் நானும் பாதையை செம்மை ஆக்கணும்னாக்கா நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்தி மனம் மாறி இதயத்தை கடவுள் பக்கம் திருப்பணும்னாக்கா இந்த படிப்பினை நாம் ஏற்றுக்கொள்வோம். என்னை கடவுள் எதற்காக படைத்தார்? என்னுடைய ஆசை தான் என்ன? கடவுளுடைய ஆசையாகவே இருக்கட்டும். கடவுள் என்ன எதிர்பார்க்கின்றான்? மனிதன் கடவுளை மறக்காமல் கடவுளுக்கு அவரை கடவுளை நேசிக்கவும் அன்பு உறவு கொண்டு நல்ல பணியை செய்யவும் உலக பூமி சுற்றி பிராணிகள் செடி கொடி மரம் அனைத்தையும் பாதுகாத்து குப்பை கண்ட இடத்துல வீசம் தண்ணியை ரொம்ப அப்படியே ஓட விடாமல் பூமியை காத்து எல்லோரும் நல்லா சுவாசிக்கணும் எல்லோரும் நல்லா வாழணும் அப்படின்னு அவன் வந்து களத்தில் இறங்கி எல்லாத்தையும் தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னத்தை துறந்து பிறர் நலத்துக்காக அவன் பாடுபடும் பொழுது தூரன் பாடம் செய்யும் பொழுது இதுவே அவனுடைய மிஷனாக இதுவே அவனுடைய தூது பணியாக அவன் செய்து முடித்து காணிக்கையாக ஒவ்வொரு நாளும் செலுத்தும் பொழுது இதுவே பாதையை செம்மைப்படுத்தும் ஒரு மகத்தான ஒரு வழி. இதுவே நல்ல செய்தி, இதுவே நற்செய்தியின் விளம்பரம். உன்னுடைய என்னுடைய கிறிஸ்தவ விளம்பரம்தான் என்ன? நாம் சிந்தித்து பார்த்து தேர்ந்தெடுப்போம். நம்மளுடைய ஒவ்வொருடைய பதில் என்ன? செல்லுவோம், இன்றே செல்லுவோம். ஸ்நாபக அருளப்பரோடு சேர்ந்து யோசேப்பு மரியாளோடு சேர்ந்து அந்த செம்மைப்படுத்தும் பாதையை விசுவாசம் கொண்ட உள்ளங்களாக நாம் இன்றே பாலைவனத்திற்குள் செல்லுவோம். இதயமான பாலைவனத்திற்குள் செல்லுவோம். எங்கே இருக்கிறது இந்த பாலைவனம்? அதுதான் தேவைப்படும் ஒவ்வொரு இடமும். ஆண்டவர் பார்க்க முடியாத ஒவ்வொரு இடமுமே பாலைவனம் தான். அங்கு செல்லுவோம், அங்கே விளம்பரப்படுத்துவோம். நல்ல செய்தி நீங்களும் நானும் நமக்குள்ளே இருக்கிறது, அதனை எடுத்து சொல்லுவோம். ஒருவேளை என்னுடைய குடும்பம் பாலைவனமாக இருக்கலாம், அங்கே நான் கிறிஸ்துவை விளம்பரப்படுத்த வேண்டும். ஒருவேளை நீ வேலை செய்யும் இடம் இல்லை, நம்முடைய ஆதிஸ்தா இல்லை, பக்கத்து வீட்டார், மற்ற சமயத்தைச் சேர்ந்த நண்பர்கள் இல்லை, எல்லா இடத்துக்கும் பார்ப்போம் எங்கே நான் ஆண்டவரை எடுத்து செல்ல வேண்டும். பவுல் அடிகளார் சொல்கின்றார், ஒரு கிறிஸ்தவனோ கிறிஸ்தவளோ கிறிஸ்துவை தெரிஞ்சவங்கிட்ட போய் கிறிஸ்துவை பேசுறது ரொம்ப முக்கியம் கிடையாது. கிறிஸ்துவை இல்லாத இடங்கள், கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாத அறியாதவர்களிடம் போதிப்பதே என்னுடைய மிஷன், என்னுடைய தூது பணி. இதனை நான் பெருமை கொள்ளுகின்றேன், இதை நான் விளம்பரப்படுத்துவேன் என்று புனித அடிகளார் பவுல் அடிகளார் அணித்தரமாக அவருடைய லெட்டரில் எழுதியிருக்கின்றார். நீங்களும் நானும் எவ்வாறு இந்த விளம்பரத்தை நாம் எடுத்து சொல்கின்றோம், இதில் நாம் செயல்படுகின்றோம், சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இரண்டாவது வாரமானது உங்களையும் நல்ல செய்தி கொண்டவர்களாக நாமே நல்ல செய்தியாக குட் நியூஸாக இன்று நாம் வெளியிலே சொல்லுவோம். கடவுளுடைய அருளை எல்லா இடத்திற்கும் எல்லா பாலைவனங்களுக்கும் எனக்குள்ளே என்னை சுற்றி எடுக்கும் எல்லா நிலங்களுக்கும் நாம் எடுத்து சொல்வோமாக. இறைவன் உங்களையும் என்னையும் நம்முடைய செயலை நம்முடைய விளம்பரத்தை என்று ஆசீர்வதித்து அனுப்புவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.